மருத்துவ துறையினர், முன்களப் பணியாளர்கள், 60 வயதுக்கும் மேற்பட்டோருக்கு முன்னெச்சரிக்கை தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டம் நாடு முழுவதும் இன்று தொடக்கம். சென்னை புறநகர் மின்சார ரயில்களில் பயணிக்க இன்று முதல் புதிய கட்டுப்பாடுகள் அமல். 2 தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு மட்டுமே அனுமதி. மேட்டூரில் காவிரியின் குறுக்கே 100 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட கருங்கல் பாலம் தடையை மீறி இரவு நேரத்தில் கனரக வாகனங்கள் செல்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. வரும் 14, 15, 16 தேதிகளில் அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும். முகூர்த்த கால் நடப்பட்டு முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரம். ஸ்ரீவில்லிபுத்தூர் மம்சாபுரம் பகுதியில் கரும்பு விளைச்சல் அமோகம். பொங்கல் பண்டிகைக்கு உருட்டு வெள்ளம் தயாரிக்கும் பணிகள் தீவிரம். நாகர்கோவில் நாகராஜா கோவிலில் தாய் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். கொரோனா தடுப்பு நடவடிக்கை காரணமாக குறைந்த அளவு பக்தர்களே பங்கேற்பு. பழனியில் நாளை மறுநாள் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். பாத யாத்திரையாக வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. இரண்டு தவணை தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கு மட்டுமே திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அனுமதி. மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் காலை 5 முதல் 7 மணி வரை மட்டுமே பக்தர்களுக்கு அனுமதி. கடற்கரைக்கு செல்லவும் அனுமதி மறுப்பு. கடலூர் காராமணி குப்பத்தில் செயல்படும் 150 ஆண்டுகள் பழமையான கருவாட்டுச் சந்தை. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 75 லட்சம் ரூபாய்க்கு கருவாடு விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதன் எதிரொலி. கோவை, திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பணிபுரியும் வெளி மாநிலத்தவர்கள் ரயில் மூலம் சொந்த ஊர்களுக்கு பயணம். இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 179,723 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 146 பேர் உயிரிழந்ததாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டில் இதுவரை 4,003 பேருக்கு புதிதாக ஒமிக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் கொரோனா ஊரடங்கு தொடர்பான தகவல்களை பெற சென்னை பெருநகர காவல்துறை உதவி மைய எண்களை அறிவித்துள்ளது. டெல்லியில் கடந்த 2 நாட்களாக பெய்த தொடர் மழையின் காரணமாக பல மாதங்களுக்கு பிறகு காற்றின் தரம் நல்ல நிலையில் முன்னேற்றம் அடைந்துள்ளது. உலக அளவில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 30.77 கோடியாக அதிகரித்துள்ளது. உலக அளவில் கொரோனா பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 9 குழந்தைகள் உட்பட 19 பேர் உயிரிழந்தனர். கஜகஸ்தானில் அரசுக்கு எதிராக நடந்த வன்முறைகளை தடுக்க
தவறிய குற்றத்திற்காக மேலும் 2 உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரிகளை பணி நீக்கம் செய்து அந்நாட்டு அதிபர் உத்தரவிட்டுள்ளார். கொரோனா கட்டுப்பாடுகள் தொடர்பாக டென்னிஸ் வீரர் ஜோகோவிச்சின் விசாவை ஆஸ்திரேலிய அரசு ரத்து செய்ததற்கு எதிராக நீதிமன்றத்தில் அவர் தொடர்ந்த வழக்கில் வெற்றி பெற்றுள்ளார். கடுமையான நெருக்கடியில் சிக்கியுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு கோதுமை மருந்துகள் மற்றும் கொரோனா தடுப்பூசிகளை கொண்டு செல்வதில் இந்தியாவுக்கு உதவ ஈரான் முன்வந்துள்ளது. எத்தியோப்பியாவில் அகதிகள் முகாம் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் 56 பேர் உயிரிழந்து உள்ளனர். இந்தியாவில் கொரோனா 3 அலை பரவல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முன்களப் பணியாளர்களுக்கும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் பூஸ்டர் டோஸ் செலுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. பூஸ்டர் டோஸ் செலுத்துவோர் 2வது தடுப்பூசி செலுத்தி 9 மாதங்கள் நிறைவடைந்திருக்க வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரை இந்த மாதத்தில் தகுதியான 10.7 லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்படவுள்ளது. பூஸ்டர் டோஸ் தடுப்பூசியை முன்களப் பணியாளர்களும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களும் ஆர்வத்துடன் செலுத்தி வருகின்றனர். சென்னை புறநகர் மின்சார ரயில்களில் பயணிக்கும் பயணிகளுக்கு இன்று முதல் புதிய கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. 2 தவணை கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் மட்டுமே பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் யுடிஎஸ் செயலி மூலம் முன்பதிவு செய்யும் வசதி தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாகவும் பயணிகள் கொரோனா தடுப்பூசி சான்றிதழ் அடையாள அட்டைகளை காட்டினால் மட்டுமே பயணச்சீட்டு வழங்கப்படும் எனவும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் முகக்கவசம் அணியாத பயணிகளுக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த புதிய கட்டுப்பாடுகள் இன்று அதிகாலை 4 மணி முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. பொங்கலை முன்னிட்டு வரும் 16ஆம் தேதி நடைபெறவுள்ள மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாட்டு பணிகள் முகூர்த்தக்கால் நடப்பட்டு தொடங்கின. தைப்பொங்கலை முன்னிட்டு வரும் 14, 15, 16ஆம் தேதிகளில் அவனியாபுரம் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவுள்ளன. இந்நிலையில் மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாட்டு பணிகள் முகூர்த்தக்கால் நடப்பட்டு தொடங்கின. வாடிவாசல் அருகே உள்ள முத்தாலம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை செய்த விழா கமிட்டியினர் முகூர்த்தக்கால் நட்டு வைத்தனர். தொடர்ந்து வாடிவாசலில் வர்ணம் தீட்டுவது, கேளரி அமைப்பது, காளைகளுக்கான மருத்துவ பரிசோதனை செய்யும் இடம், காளைகள் நிறுத்தி வைக்கும் இடத்தை தயார் செய்யும் பணிகள் ஆகியவை தொடங்கப்பட்டன. இதனிடையே அரசு அறிவிக்கும் அறிவிப்பை ஏற்று அரசின் அறிவுறுத்தலின்படி ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த தயாராக உள்ளதாக அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு கமிட்டியினர் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் காவிரியின் குறுக்கே கட்டப்பட்ட பாலத்தில் தடையை மீறி கனரக வாகனங்கள் செல்வதால் மேலும் பலவீனம் அடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேட்டூர் அணை கட்டுவதற்காக தளவாடப் பொருட்களை எடுத்துவர அணையின் அருகே காவிரியாற்றின் குறுக்கே கடந்த 1926ஆம் ஆண்டு கருங்கல் பாலம் கட்டப்பட்டது. மேட்டூரில் இருந்து சேலம் செல்வதற்கு மிக முக்கிய பங்கு வகிக்கும் இந்த பாலம் வலுவிழந்த நிலையில் கனரக வாகன போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் இரவு நேரத்தில் பேருந்துகளும் சரக்கு வாகனங்களும் இந்த பாலத்தில் செல்வதால் மேலும் இந்த பாலம் வலுவிழந்து விரைவில் சேதமடையக்கூடிய நிலை உருவாகியுள்ளது. எனவே இந்த பாலத்தை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உடனடியாக சீரமைத்து அனைத்து வாகனங்களும் செல்லும் வகையில் ஏற்பாடு செய்து தருமாறு பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பயன்படுத்துற ஊசி 30,000 வருஷங்களுக்கு முன்ன கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதற்கான ஆதாரம் தென்னாப்பிரிக்கால கிடைச்சிருக்கான். ஆரம்ப காலத்துல விலங்குகளோட எலும்ப கொண்டுதான் ஊசிகளை தயாரிப்பாங்களாம். அதற்கு பின்ன மரம் மற்றும் யானை தந்தம் மூலம் ஊசிகளை தயாரிப்பாங்க. இப்போ ஸ்டீல்ல தான் ஊசி தயாரிக்கிறாங்க. We'll be right back.
தமிழகத்தில் அனைத்து பல்கலைக்கழக தேர்வுகள் கால வரம்பின்றி ஒத்திவைக்கப்படுவதாக உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது. எழுத்து தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டாலும் செய்முறை தேர்வுகள் நடைபெறும் எனவும் உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகை சிறப்பு விற்பனைக்காக காராமணி குப்பத்தில் கருவாட்டுச் சந்தையில் வியாபாரிகளும் பொதுமக்களும் குவிந்தனர். கடலூர் மாவட்டம் காராமணி குப்பத்தில் திங்கள்தோறும் கூடும் கருவாட்டுச் சந்தையில் விழுப்புரம், கடலூர், நாகை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இருந்து விதவிதமான கருவாடுகள் டன் கணக்கில் கொண்டுவரப்படும். அதனை வாங்குவதற்கு தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா, புதுவை உள்ளிட்ட பல மாநிலங்களில் இருந்தும் சிறு வியாபாரிகளும் இங்கு குவிவார்கள். சராசரியாக ஒவ்வொரு திங்கட்கிழமையும் 50 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக கருவாடு விற்பனை செய்யப்படும். ஆனால் தற்போது பொங்கலை ஒட்டி கூடுதலாகவே விற்பனையாகும் என்பதால் 75 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் அளவிற்கு கருவாடுகள் கொண்டுவரப்பட்டு விற்பனைக்காக வைக்கப்பட்டன. ஊரடங்கு அமலில் இருந்தாலும் உணவுப் பொருட்கள் வியாபாரம் உள்ளிட்டவைகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்ட நிலையில் அதிக அளவு கருவாட்டு சிறு வியாபாரிகள் வந்து இருந்தது மொத்த கருவாட்டு வியாபாரிகளுக்கும் மகிழ்ச்சி தந்தது. தமிழகத்தில் முழு ஊரடங்கு முடிவடைந்த நிலையில் கடலூர் மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர்கள் விற்பனைக்காக மீனை குவித்து வைத்துள்ளனர். மீன்களை வாங்குவதற்கு கடலூர் மட்டுமல்லாமல் விழுப்புரம், புதுவை உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து சிறு வியாபாரிகள் குவிந்தனர். ஊரடங்கு காரணமாக ஞாயிற்றுக்கிழமை யாரும் வெளியே வர முடியாததால் மீன் விற்பனை பாதிக்கப்பட்டதாக கவலையடைந்த மீனவர்கள் இன்று வியாபாரிகள் குவிந்ததால் உற்சாகமடைந்துள்ளனர். கடலூரில் மாவட்ட நிர்வாகம் எச்சரித்தும் கெடிலமாற்றின் கரையில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் உள்ள கெடிலமாற்றங்கரையில் மாநகராட்சி பகுதிகளில் இருந்து சேகரிக்கப்படும் கழிவுகள் ஆற்றில் கொட்டப்பட்டு வந்த நிலையில் சிலர் மருத்துவ கழிவுகளையும் ஆற்றில் கொட்டி வருகின்றனர். எனவே உடனடியாக சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இதுகுறித்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்பிரமணியமிடம் கேட்டதற்கு இது சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பருவமழையின் காரணமாக கரும்பு விளைச்சல் அதிகரித்துள்ள நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு உருட்டு வெள்ளம் தயாரிக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. ஐநூறு லிட்டர் கரும்பு சாறை பெரிய கொப்பரையில் சுமார் 1 மணி நேரம் காய்ச்சி அதில் 50 மில்லி ஊற்றி அதனை பாகுவாக மாற்றி பதப்படுத்துகின்றனர். தொடர்ந்து லேசான சூட்டில் உருட்டு வடிவில் கைகளினால் உருட்டுகின்றனர். எவ்வித கலப்படமும் இன்று இயற்கை முறையில் தயாரிக்கப்படுவதால் இவற்றுக்கு அண்டை மாநிலங்களில் நல்ல வரவேற்பு உள்ளது. 500 லிட்டர் கரும்பு சாருக்கு 40 கிலோ உருட்டு வெள்ளம் கிடைக்கிறது. 1 கிலோ 50 ரூபாய் வரை விற்பனையாவதால் கரும்பு விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அரியலூரில் தாட்பூட் பழ சாகுபடியில் விவசாயி ஒருவர் அசத்தி வருகிறார். அரியலூர் மாவட்டம் இரும்புலிகுறிச்சியைச் சேர்ந்தவர் சுரேஷ். விவசாயியான இவர் தாட்பூட் பழ சாகுபடியில் 2 வருடங்களாக ஈடுபட்டு வருகிறார். சுமார் 10 சென்ட் நிலத்தில் தூண்கள் அமைத்து அதில் கொடிகளை படரவிட்டு முறையான பராமரிப்பு பணிகளில் ஈடுபட்டு பழங்களை உற்பத்தி செய்து வருகிறார். இவர் 10 சென்ட் தான் சார் போட்டிருக்கோம். இப்போ ட்ரையல் பேக் மாதிரி ஃபர்ஸ்ட்டு எப்படி வருது நம்மங்கிறத பார்த்து பார்க்கறத வேண்டி தான் போட்டிருக்கோம். இது நல்ல ஒரு ஈல்டு நல்லா இருக்குங்கிறதால இப்போ இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி போடுறதுக்கு அதை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மலை பிரதேசங்களில் சாகுபடி செய்யக்கூடிய இந்த பழம் நல்ல விளைச்சல் அடைந்து கிலோ 400 ரூபாய்க்கு விற்பனை ஆவதாகவும் அவர் தெரிவிக்கிறார். இது வந்து மார்க்கெட்டிங் அப்படின்னா இங்க வர கஸ்டமர்ஸுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். வெளியிலேருந்து கேட்டவங்களும் கொடுத்துட்டு இருக்கோம். கிலோ வந்து 400 ரூபாய்ங்கிற ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம். வியாபாரிகள் மட்டுமின்றி இதன் பலனை தெரிந்தவர்கள் நேரடியாகவே வந்து வாங்கி செல்வதாகவும் தெரிவித்தார்.
நாகர்கோவிலில் உள்ள பிரசித்தி பெற்ற நாகராஜா கோவிலில் தை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆண்டுதோறும் நாகராஜா கோவிலில் தை திருவிழா 10 நாட்கள் நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டுக்கான தை திருவிழா இன்று தொடங்கி வரும் 19ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த நிலையில் விழாவின் முதல் நிகழ்வாக பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. கொரோனா கட்டுப்பாடுகளால் குறைவான பக்தர்களே விழாவில் கலந்து கொண்டனர். விழாவின் மிக முக்கியமான நிகழ்வான தேரோட்டம் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்களுக்கு தரிசனம் நேரம் குறைக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மார்கழி மாதம் என்பதால் அதிகாலை 3 மணி முதல் இரவு 8 மணி வரை பக்தர்கள் தரிசனம் அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 3 மணி நேரமாக குறைக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக இன்று முதல் காலை 5 மணி முதல் 7 மணி வரை மட்டுமே பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்கள் அபிஷேகத்தில் கலந்து கொள்ள அனுமதி இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்க தேரோட்டமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆனால் மார்கழி மாத பூஜைகள் வழக்கம்போல் நடைபெறும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. நெல்லையில் உவரி சுயம்புலிங்க சுவாமி ஆலயத்தில் தைப்பூச திருவிழாவையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் உவரி சுயம்புலிங்க சுவாமி கோவிலில் அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு திருப்பள்ளி எழுச்சி பூஜையும் உதயமாத்தாண்ட பூஜையும் நடைபெற்றன. காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் மங்கள இசை முழங்க அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் கூற கொடியேற்றப்பட்டது. பின்னர் சுவாமிக்கு தீப ஆராதனைகள் காட்டப்பட்டன. கொரோனா ஊரடங்கு விதிமுறைகள் அமலில் உள்ளதால் கொடியேற்ற விழாவில் பக்தர்கள் கலந்து கொள்ளவில்லை. அதிகாலை கோவிலுக்கு வந்த பக்தர்கள் கோவிலுக்கு வெளியில் நின்று கொடியேற்ற விழாவை கண்டு தரிசனம் பெற்றனர். பழனியில் 3 நாட்களுக்கு பிறகு கோவிலுக்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி கோவிலில் 3 நாட்களுக்கு பிறகு பக்தர்கள் நேரடி தரிசனம் செய்ய மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடினர். மேலும் தைப்பூசம் தொடங்கவுள்ள நிலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. எனவே திருவிழா முடியும் வரையில் பழனி கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல அனுமதிக்க வேண்டுமென பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் 3 நாட்கள் கழித்து பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா பரவல் காரணமாக வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்தர்கள் கோவிலில் நேரடியாக சாமி தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மீண்டும் கோவிலுக்குள் அனுமதி வழங்கப்பட்டதால் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நேரடியாக சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி மண்பானை தயாரிக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தானி கோட்டகம் பகுதியில் மண்பாண்டம் செய்யும் தொழிலாளர்கள் மின் எந்திரங்களின் உதவி இல்லாமல் திருவை வைத்து கையால் பானை அடுப்பு கும்பாபிஷேக கலயங்கள் உள்ளிட்ட மண்பாண்ட பொருட்களை தயாரிக்கின்றனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மண்பானை தயாரிப்பை தொடங்கிய நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன் பெய்த மழையால் பணிகளில் தொய்வு ஏற்பட்டது. இதையடுத்து மண்பானை தயாரிக்க தேவையான களிமண் கிடைப்பதிலும் தட்டுப்பாடு நிலவியது. மேலும் சீதோஷணம் காரணமாக சூளை வசதிகள் கூட கிடைக்கவில்லை என தொழிலாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மழை அடிக்கடி பெய்யறதுனால தொழில் ரொம்ப வணங்கி போச்சு. இப்போ ரெண்டு நாள் வயதாகிறதுனால சட்டிமான எடுத்து வச்சுக்கிறோம். அது இப்போ வந்து மண்ணும் கிடைக்கிற மண் எடுக்காது, தண்ணினால மண் அள்ள முடியாமல் ரொம்ப செலவுபட்டுக்கிட்டு இருந்தது போயிடுச்சு. கொடுத்து எடுத்து வச்சுக்கிறாங்க. சட்டிமான இன்னும் 4 நாள் தான் இருக்குது பொங்கலுக்கு. மறுபடியும் மழை பெஞ்சால் செய்ய செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்காமல் இருக்கும். இதை அரசு பார்த்து ஏதாவது மண்பாடு தொழிலுக்கு ஏதாவது உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும். தெரியல ஆங் சாங் சூக்கி. சென்னை கொளத்தூர் பகுதியில் உள்ள நரசிம்மன் கோவிலுக்கு செல்லும் பாதையான நேதாஜி சாலை மற்றும் பொன்னியம்மன் மேடு சாலையோரங்களில் மழைநீர் நீண்ட நாட்களாக தேங்கியுள்ளது. தேங்கியுள்ள தண்ணீரை அகற்ற வேண்டுமென நமது புதுயுகம் தொலைக்காட்சியின் இளம்படை வீரர் தனுஷி அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
எல்லாருக்குமே வணக்கம். என்னோட பேர் தனுஷி. நான் இளம்படையிலிருந்து பேசுகிறேன். நேதாஜி மெயின் ரோட், பொன்னியம்மன் மேடு. இந்த ரோடு வழியாக தான் நரசிம்மர் கோயிலுக்கு போகணும். இந்த ரோடு பக்கத்தில் இருக்கிற எம்டி கிரவுண்டில் ஒரே குப்பை, மழை பெஞ்சிருந்ததுனால அந்த குப்பை ஃபுல்லாக ரோடு வரைக்கும் வந்து அந்த எம்டி கிரவுண்டில் ஒரே பாசி பிடிச்சிருச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த எம்டி கிரவுண்டுக்கு அந்த பக்கம் ஒரே ட்ரைனேஜ் வாட்டர். இப்போ மழை பெஞ்சக்கப்புறம் ரோடில் எந்த குப்பையும் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த எம்டி கிரவுண்ட் ஃபுல்லாக தண்ணி ரொம்பி அது ஒன்றுமே அது காயவே இல்லை, ஒன்றும் வடியவே இல்லை. அது ஒரே ஸ்மெல் வேறு அடிக்குது. மார்கழி மாதம்னால நிறைய பேர் அந்த கோயிலுக்கு அந்த வழியாக தான் போவாங்க. அந்த ரோடை வேறு உடச்சி போட்டிருக்கனால ஒரே ஸ்மெல். இதை டக்குன்னு சீரமைக்கணும்னு என்னோட வேண்டுகோள். அத்திப்பாக்கம் அருகே தெருக்களில் தேங்கி நிற்கும் கழிவு நீரால் கொசுக்கள் உற்பத்தியாகி தொற்று நோய்கள் ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள அத்திப்பாக்கம் கிராமத்தில் சுமார் 2000 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் அப்பகுதி தெருக்களில் கழிவுநீர் வெளியேற முறையான கால்வாய் இல்லாததால் கழிவுநீர் குளம் போல் தேங்கியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் கொசுக்கள் உற்பத்தியாகி தொற்று நோய்கள் பரவுவதாக அந்த பகுதியினர் கவலை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பல முறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் கழிவுநீரை வெளியேற்றுவதற்கு கால்வாய் அமைத்து தர வேண்டுமென கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த கிராமத்தில் வந்து 2000 குடும்பங்கள் வசிக்கிறது. இங்கே எங்கள் தெருவில் வந்து பொதுவாக வந்து கால்வாய் எதுவும் அமைக்கப்படாததால் வந்து கழிவுநீர் வந்து ஃபுல்லாக தெருவிலே போகிறதால ரொம்ப அவதிக்குள்ளாகிறாங்க. பசங்க வந்து குச்சின்னா கொஞ்சம் நிறைய பேர் விளாட்றாங்க, உழுகிறாங்க. நிறைய பேர் வயசானவங்க வந்து ரெண்டு பேர் விழுகிறாங்க. ரெண்டு பேரும் டெய்லிக்கான வந்து வயசானவங்க எல்லாம் வந்து போகிறாங்க. நாங்களும் பெட்டிஷன் போட்டோம், டிஸ்ட்ரிக்ட் போட கலெக்டருக்கு போட்டோம், எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ரெஸ்பான்ஸ் நாங்கள் கால் பண்ணி அட்டன் பண்ணிக்க பேசுறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு கால்வாய் போட்டாச்சு, உங்களுக்கு அப்ரூவ் ஆகிடுச்சு, ஒன்று 2.5 போட்டு இது லெட்டர் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப போட்டால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. முன்னாடி வந்து தலைவர் எதுவும் இல்லை, இப்போ வந்துக்கிற தலைவர் எதுவும் இல்லை. கிளர்க்கு கிட்ட சொன்னாலும் ஒரு ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்லை. ஓகே, நாங்கள் இப்போ என்ன தான் பண்ணுறது, இது மாதிரி நீங்கள் மாவட்ட கலெக்டர் என ஒரு உங்களால் முடிஞ்சு ஒரு ஹெல்ப் பண்ண முடியும் இப்போ அவனையும் கேட்டுக்கொள்கிறேன். தமிழகம் முழுவதும் கொரோனா பரவி வரும் நிலையில் கோவையில் தங்கியிருக்கும் ஏராளமான வெளி மாநிலத்தவர்கள் மீண்டும் சொந்த ஊர்களுக்கு திரும்பி செல்கின்றனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கொரோனா பாதிப்பு குறைந்த நிலையில் தமிழகத்தில் தங்கி பணிபுரிந்த வெளி மாநிலத்தவர்கள் மீண்டும் தமிழகம் திரும்பி வந்து பணிபுரிந்து வந்தனர். இந்த நிலையில் தற்போது கொரோனா மற்றும் ஒமிக்ரான் பரவல் அதிகரித்து வரும் நிலையில் அரசு கட்டுப்பாடுகளை அதிகரித்து வருகிறது. இதனால் தமிழகத்திலிருந்து குறிப்பாக கோவை, திருப்பூர், நாமக்கல் ஆகிய பகுதிகளில் தங்கி பணிபுரியும் ஏராளமான வெளி மாநிலத்தவர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல துவங்கியுள்ளனர். வெளி மாநிலத்தவர் இவ்வாறு அதிகமாக கிளம்பியுள்ளதால் தமிழக தொழில்துறையினர் தொழிலாளர் பற்றாக்குறையை எண்ணி மீண்டும் கவலையடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்களில் 2 தடுப்பூசி போடாதவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படும் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தில் மாவட்ட நிர்வாக உத்தரவுப்படி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மொபைலில் மெசேஜ் வழியாகவும் அல்லது 2 செலுத்திய சர்டிபிகேட் ஜெராக்ஸ் காப்பி வைத்திருந்தால் மட்டும் கோவில் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். தற்போது கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் கொரோனா தடுப்பூசி போடாத பக்தர்களுக்கு காவல்துறை கொரோனா பரவல் குறித்த விழிப்புணர்வு செய்து பக்தர்களை திருப்பி அனுப்புகின்றனர். அண்ணாமலை கோவிலின் திடீர் அறிவிப்பு குறித்து அறியாத தடுப்பூசி போட்டுக் கொள்ளாத கர்நாடகம், ஆந்திரா போன்ற அண்டை மாநில பக்தர்களும் கோவிலுக்குள் செல்ல முடியாமல் திருப்பி அனுப்பப்படுகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழாவினை முன்னிட்டு சர்ப்ப காவடி எடுத்து வந்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு வருகை தரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு அலகு குத்தியும் அங்க பிரதட்சிணம் செய்தும் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபடுகின்றனர். மேலும் பலர் அன்னக்காவடி, பால் காவடி, புஷ்ப காவடி, பன்னீர் காவடி, சர்ப்ப காவடி என பல்வேறு காவடிகளை சுமந்தும் வழிபடுகின்றனர். இந்நிலையில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு பல்வேறு விதங்களில் விரதமிருந்து பக்தர்கள் வருகை தந்தனர். அந்த வகையில் சர்ப்ப காவடியுடன் பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் கோவிலை வலம் வந்ததோடு கடற்கரையில் சர்ப்ப காவடியில் கண்ணாடி பெட்டிற்குள் கொண்டு வந்த கருணாக பாம்பினை சரண கோஷத்துடன் கடலுக்குள் விட்டு முருகனை வழிபட்டனர். இந்த காட்சியினை திருச்செந்தூர் பக்தர்கள் பலரும் பக்தி பரவசத்துடன் கண்டு வியந்தனர். கவுண்டன்
மீன்குளம் கண்மாய் தனியார் ஆக்கிரமிப்பின் பிடியில் உள்ளதால் மழைநீரை தேக்க முடியாமல் விவசாயிகள் அவதியடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி அருகே ராசிங்காபுரத்தில் கவுண்டன் குளம் கண்மாய் அமைந்துள்ளது. இந்த குளத்தை நம்பி அருகில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த 1000 மேற்பட்ட விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் தனி நபர்களின் ஆக்கிரமிப்பால் 15 கண்மாய் 9 குறைந்துவிட்டதாகவும் மீத இடங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த பகுதியினர் கவலை தெரிவித்துள்ளனர். இதனால் பருவமழை காலங்களில் குளத்தில் மழைநீரை தேக்கி வைக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் கண்மாயின் நடுவே காற்றாலை அமைத்து மின்சாரம் தயாரிப்பதால் கண்மாய் தூர்வாரப்படவில்லை எனவும் விவசாயிகள் கூறுகின்றனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கண்மாயை மீட்டுத்தர வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராஜபாளையம் அருகே சத்திரப்பட்டியில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள சத்திரப்பட்டியில் வசிக்கும் மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக 2,00,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டு இருந்தது. கடந்த 1998 கட்டப்பட்ட அந்த நீர்த்தேக்க தொட்டி தற்போது மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். எனவே அச்சுறுத்தும் வகையில் உள்ள அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இடித்துவிட்டு புதிய தொட்டி கட்டித்தர ஊராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் விளையும் தேயிலை தொழிலை நம்பி 65,000 மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. நீலகிரியில் கடந்த 2020 5,91,00,000 கிலோ தேயிலை விற்பனையானதில் 761,74,00,000 ரூபாய் வருமானம் கிடைத்தது. இந்த நிலையில் கடந்த 2021 மொத்த உற்பத்தி 7,09,000 கிலோ உற்பத்தியான நிலையில், அதாவது கடந்த 2020 விட 1,18,00,000 கிலோ தேயிலை தூள் விற்பனை அதிகரித்த போதும் விலை குறைந்ததால் மொத்த வருமானம் 744.66 கோடி ரூபாயாக இருந்தது. இதனால் 17.08 கோடி ரூபாய் வருமானம் குறைந்துள்ளது. விற்பனை அதிகரித்தும் விலை கிடைக்காத சூழலால் ஒட்டுமொத்த வருமானத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தேயிலை தொழில் விலை ஏற்ற இறக்கம் நீலகிரி மாவட்டத்தின் பொருளாதாரத்தை நிர்ணயிப்பதாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை மாநகராட்சி பகுதியில் சீரமைக்கும் பணியை தலைமைச் செயலர் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மழையின் காரணமாக சேதமடைந்த சாலைகளை உடனடியாக சீரமைக்க 213 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. அதன்படி சுமார் 312 கிலோமீட்டர் நீளம் கொண்ட 1,655 பேருந்து மற்றும் உட்புற சாலைகள் சீரமைப்பு பணிகள் நடைபெறவுள்ளன. அந்த பணிகளை தலைமைச் செயலாளர் மற்றும் சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் ஆய்வு செய்தனர். ஆய்வின்போது பணியாணையில் தெரிவித்துள்ளபடி பழைய சாலை சரியான அளவில் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதா எனவும், நாற்கலவையில் தாரின் சதவீதம் சரியான விகிதத்தில் உள்ளதா எனவும், சாலையில் மழைநீர் தேங்காத வண்ணம் சரியான சாய்தளத்துடன் அமைக்கப்பட்டுள்ளதா எனவும், புதியதாக அமைக்கப்பட்ட சாலையின் தடிமன் பணி ஆணையில் குறிப்பிட்டுள்ள அளவில் உள்ளதா எனவும் தொடர்ந்து கண்காணிக்க பொறியாளர்களுக்கு அறிவுறுத்தினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் மதுவிலக்கு போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தும்பராம்பட்டு கிராமத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1,000 லிட்டர் புளித்த சாராய ஊரல்களும், ஆரம்பூண்டி கிராமத்தில் 800 லிட்டர் கள்ளச்சாராய ஊரலும், மேல்தேவனூரில் 1,400 லிட்டர் கள்ளச்சாராய ஊரல்களும் இருப்பதை கண்டுபிடித்தனர். அதனை போலீசார் அழித்ததுடன் அது தொடர்பான குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கீழ்மத்தூர் தாய்கன் வட்டம் கிராமத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சி கொண்டிருந்த பெருமாள் மற்றும் சரவணன் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வேலூரில் பயிற்சி மருத்துவர்கள் தங்களுக்கான நிலுவை ஊதியத்தை வழங்கக் கோரி பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவ படிப்பு முடித்து பயிற்சி மருத்துவர்களாக சுமார் 104 கடந்த ஆண்டு முதல் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் தங்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் 25,000 ஊதியம் கடந்த 3 மாதங்களாக வழங்கப்படவில்லை என்றும்
கொரோனா ஊக்கத்தொகையும் 50% வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக பலமுறை நிர்வாகத்திடம் கூறியும் நடவடிக்கை இல்லாததால் மருத்துவக் கல்லூரி முதல்வர் அலுவலகம் எதிரில் 104 பயிற்சி மருத்துவர்களும் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பயிற்சி மருத்துவர்களின் பணி புறக்கணிப்பு போராட்டத்தால் நோயாளிகள் பாதிக்கப்பட்டனர். கோவையில் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த மாநகராட்சியினர் பல்வேறு சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். கோவை மாவட்டத்தில் தற்போது 63 பேர் டெங்கு காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆகையால் சுகாதாரத்துறையினர் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை பெரியவர்களை காட்டிலும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகமாகி வருவதும் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் சுகாதார பணியாளர்கள் வீடு வீடாக சென்று டெங்கு பரவலை கட்டுப்படுத்த தண்ணீர் தொட்டிகளில் மருந்து ஊற்றுதல், கொசு மருந்து அடித்தல் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். நோய் தொற்றை தடுக்கும் வகையில் மதுரையில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் ரத்து செய்யப்படுவதாக அம்மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் கொரோனா மற்றும் ஒமிக்ரான் பரவல் காரணமாக பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது. இந்நிலையில் மதுரையில் தொடர்ந்து கொரோனா மற்றும் ஒமிக்ரான் பரவலை தடுக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக திங்கட்கிழமை தோறும் நடைபெறும் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் ரத்து செய்யப்படுவதாக அம்மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து பொதுமக்கள் மனுக்களை அளிக்க பெட்டி வைக்கப்பட்டது. அதில் ஏராளமானோர் மனுக்களை போட்டுச் சென்றனர். சங்கரன் கோவில் அருகே கரிவளம் வந்தநல்லூரில் மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞருக்கு உணவளித்த காவலர்களை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள கிரிவளம் வந்தநல்லூரில் சாலை ஓரத்தில் மனநலம் பாதித்த இளைஞர் ஒருவர் உணவின்றி மிக மோசமான நிலையில் சுற்றித் திரிந்துள்ளார். இதனை கண்டு கருணையுற்ற காவலர்கள் இளைஞரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். காவல் நிலையத்தில் இளைஞரை குளிக்க வைத்து புதிய ஆடை அணிவித்தனர். பின்னர் உணவு கொடுத்து அவரை அனுப்பி வைத்தனர். இலுப்பூர் அருகே நெல்வயலில் பதுங்கியிருந்த இரண்டு மலைப்பாம்புகள் பிடிபட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அருகே உள்ள கருத்தப்ப வயல் பகுதியில் வயலுக்குள் 12 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு ஒன்று படுத்திருந்தது. தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று மலைப்பாம்பை லாபகமாக பிடித்தனர். அதேபோல் இடையப்பட்டி நெல் வயலிலும் மலைப்பாம்பு சுற்றித் திரிவதாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து நெல் கதிர் வயலில் பதுங்கியிருந்த 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு பிடிக்கப்பட்டது. பிடிக்கப்பட்ட இரு மலைப்பாம்புகளும் வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு காப்பு காட்டில் விடப்பட்டது.